உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய 12 வகுப்பு பாடத்தில் நம்ம வந்து 1 மார்க் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, பல்லுயிர்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு. நம்ம ஏன் சார் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னா, என்சிஆர்டியில் தமிழ் வழியில் அதாவது மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தமிழக மாணவர்கள் நீட்டு தேர்வில் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் வழி மெட்டீரியல் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அந்த மாணவர்களுக்காக இந்த ஒரு முயற்சி. இது கண்டிப்பாக தமிழ் வழியில் எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வினாக்களை பார்க்கலாம். முதல் வினா, உயிரின பல்வகைமை என்ற சொல்லை உருவாக்கியவர். நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் ஆன்சரை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உயிரின பல்வகைமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்சன். 2வது க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ரவுல்பியா ஓமிட்டோரியா தாவரத்தில் உள்ள வேதிப்பொருள் எது? ரிசர்பைன். இந்தியாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட அரிசி இனங்கள் காணப்படுகின்றன? 50,000. இந்தியாவில் காணப்படும் மா இனங்களின் எண்ணிக்கை, அதாவது மாமரம் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை, 1000 இனங்கள். மேற்கு தொடரில் அதிகமாக காணப்படக்கூடிய இனங்கள் இருவாழ்விகள். எந்த ஆண்டு 1.5 மில்லியன் உயிரினங்கள் இவ்வுலகில் இருப்பதாக IUCN அறிவித்தது? 2004. ராபர்ட் மே என்பவரது அறிவியல் கணக்கீட்டின்படி எத்தனை மில்லியன் உயிரினங்கள் காணப்படுகின்றன? 7 மில்லியன் உயிரினங்கள் காணப்படுகின்றன. உலகில் மொத்தம் எத்தனை பல் வகைமை உள்ளன? 12. உலக அளவில் இந்தியாவின் நிலப்பரப்பு சதவிகிதம் 2.4%. இந்தியாவில் எத்தனை வகை தாவர இனங்கள் காணப்படுகின்றன? 45,000 தாவர இனங்கள் காணப்படுகின்றன. ராபர்ட் மேயின் கணக்கீட்டின்படி எத்தனை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன? 22%. கொலம்பியா பூமத்திய ரேகை பகுதியில் காணப்படும் பறவை இனங்களின் எண்ணிக்கை 1400. அமேசான் மலைக்காடுகளில் காணப்படும் பாலூட்டி இனங்களின் எண்ணிக்கை 427. லாக் எஸ் ஈக்குவல் லாக் சி ப்ளஸ் லாக் ஏ என்ற சமன்பாட்டில் ஏ என்பது எதை குறிப்பவை? பரப்பு, அதாவது ஏரியா. வெப்பமண்டல காடுகளில் உள்ள பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை பொறுத்த மட்டில் இஜர்டின் மதிப்பு எவ்வளவு? 1.15. ரிபர்ட் பாப்பர் கொள்கையில் சூழல் மண்டலம் எவற்றுடன் ஒப்பிடப்படுகிறது? ஆகாய விமானம். சிவப்பு அறிக்கையை வெளியிடும் அமைப்பு எது? IUCN. பாலி ஜாவான் காஸ்பியன் என்பது எவ்வகை இனங்கள்? புலிகளின் துணை இனம். உயிரிய பன்மய அழிவிற்கு காரணமான 4 காரணங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நன்மை 4. இப்பூ உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது அமேசான் காடுகள். எந்த ஏரியில் சிச்சில்டு மீன் இனம் காணப்படுகிறது? எலிசபெத். கிளேரியாஸ் கேரியோபைனஸ் என்பது என்ன? ஆப்பிரிக்கன் கேட் ஃபிஷ், அதாவது ஆப்பிரிக்கன் கேட் மீன். ஒரு தாவர இனம் அழியும்போது அதோடு தொடர்புடைய விலங்கினங்களும் அழிய நேரிடுவது இணைந்த அழிவு எனப்படும்.
ஒரே உயிரின சமுதாயத்தில் காணப்படும் பன்மய நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்ஃபா நிலை என அழைக்கப்படுகிறது. எத்தனை சதவீதத்திற்கும் மேலான மருந்துகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது? 25. அன்பு மாணவர்களே, இந்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வரும் நாட்களில் நீங்கள் தரும் ஆதரவை பொறுத்து இந்த வினாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.